இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து இந்த ஒரு பெண்ணோட முடிகிறதில்லை, எந்த ஒரு கேர்ளோட முடிகிறதில்லை. இது இவ்வளோ தூரம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எத்தனை ரூல்ஸ் என்ன தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து வந்தே இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, நார்த் சைடில் நடக்குது, டெல்லியில் இப்போது ரொம்பவுமே அங்கே அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் அதிகமாக நடக்குது. ஃபீமேலுக்கான ஒரு கிரைம், நம்ம இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்க பாதிக்கப்படுறதும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டு பொண்ணு வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பையன்ட்ட ஏமாந்து அது வந்து இவ்வளோ தூரம் ஒரு டெத் ஆகிருக்கு, டை ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப கொடூரமாக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபரும் என்ன மாதிரி வீடியோ பண்ணுற எல்லாருமே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுபோக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேசும்போது இவ்வளோ பேர் கூட இருக்காங்கன்ற ஒரு எனர்ஜியும் நமக்குள்ளே இருக்கும். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா, டெல்லியில் இருக்கிற திலக் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் அங்கே இருக்கிற குருப்திக் சிங் அந்த ஒரு அவங்க வந்து அந்த ஆள் வந்து ஒரு ஃபீமேலை லவ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கிற ஆள்னா அந்த ஆள் அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து நல்ல பணக்காரர், நல்ல வெல் செட்டில் ஆனது, எந்த ஒருக்குமே வேலைக்கு போகிறதில்ல, நல்லா பணக்கார ஒரு பையன் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது 2.75 கோடி பணம், ஆமாம், 2.75 கோடி பணத்தோட ரொக்க பணத்தோடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரூமில். ஸோ ஏன்னா டெல்லியில் திலக் நகரில் ஒரு பெண்ணோட உடல் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் ரொம்பவுமே வீசப்பட்டு இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நியர்பையாக எஸ்டர்டே நினைக்கிறேன் முந்தா நேற்று வீசப்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்க போய் அங்கே பார்த்ததில் தான் அந்த பெண் வந்து ஒரு ஃபாரினர், அந்த ஃபாரினருக்கு வந்து இது ஒரு பெண்ணோட உடல் தான், ஏன்னா கை கால்லாம் கட்டி இது ஒரு ஃபாரினரோட உடல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா டெல்லியில் இருக்கிற ஒரு குருப்திக் சிங்கின்ற ஒரு பையன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ்னால் ஃபஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஆனால் லவ் ஒரு அட்டென்ஷனில் பேசலை. ஸோ ஃபாரினர்ஸ் அவங்க வந்து கேஷுவல் டாக்கில் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்படி பேசும்போது இந்த பையன் இந்தியாவிலேருந்துமே நல்லா வெல் செட்டிலான ஃபேமிலியெல்லாம் அடிக்கடி டைரெக்டாக போய் மீட் பண்ண இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாந்து போய் மீட் பண்ணி வர அளவுக்கு அந்த பையன்ட்டு அவ்வளோ பணம் இருந்திருக்கு, அவ்வளோ வெல் செட்டிலான ஃபேமிலி, அவ்வளோ ஒரு பெரிய பையன் வந்து இந்த மாதிரி போக வர இந்த மாதிரி அவங்களோட அந்த சுவிட்சர்லாந்து இருக்கிற அந்த பெண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் லீனா பேர்கர். ஆமாம், அவங்க அந்த பெண்ணும் இந்த டெல்லியில் இருக்கவங்களும் டெல்லியில் இருக்கிற பையன் மட்டும் லவ் பண்ணிக்க அந்த பொண்ணு லவ் பண்ணல. இவன் ஒரு 4 இயர்ஸாக அந்த மாதிரி லவ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கே இந்தியாவிலேருந்து ஒரு சோசியல் மீடியா மூலமாக அவன் கனெக்ஷன் ஆகி டைரெக்டாக போய் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நட்பு வந்து ஒரு சில காலத்தில் அது காதலாக மாறுது. ஆனால் இந்த பையன் மட்டும்தான் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ் பண்ணலை. இதுவே அந்த பொண்ணுகிட்ட லவ் பண்ணுறேன்னு இன்டென்ஷன் வைக்கும் போது சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து நான் வேறு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது கேஷுவலாக அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பையனுக்கு ஒரு எப்படி நான் என்னை விட்டு நீ இந்த மாதிரி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா என்னென்னமோ அவங்க வந்து யோசிச்சிருக்கான். அப்படி யோசிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வர வச்சுட்டான். ஸோ இந்தியாவுக்கு வர வச்சோன்னு இது பாருங்கள், ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கு வர வைக்கிறான் இந்த பையன். எப்படிலாம் பேசி எல்லாமே சமாதானமாயிடலாம் அப்படின்லாம் சொல்லி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து இந்தியாவுக்கு வர வைக்கிறான். இந்தியாவுக்கு வர வச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு ரூம் புக் பண்ணி அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த பெண்ணை இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு 1 வீக் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்டே பண்ண வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கை கால்லாம் கட்டி போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட அந்த ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கும்ல, அந்த குப்பையெல்லாம் அள்ளுவாங்கள அந்த ஒரு பாலித்தீன் பை, பிளாஸ்டிக் பை, அந்த பையை வந்து ஃபேஸில் போட்டு இது பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அந்த லேடி வந்து அந்த ஃபீமேல் வந்து அப்படியே இறந்துட்டாங்க, மூச்சு திணறி அப்படியே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவை வந்து அவனோட காரில் வச்சுருக்காங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி காரில் வச்சுருக்கான் அவனோட காரில் வைக்கும்போது இது ரொம்ப நாள் ஆகும்போது ஒரு துர்நாற்றமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும்போது இது வந்து
நான் ஏதாவது டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடியை டெல்லியில் இருக்கிற ஒரு திலக் நகரில் அவன் போய் டிஸ்போஸ் பண்ணுறான், தூக்கி வீசுகிறான், கார்லேருந்து தூக்கி வீசுகிறான். அந்த ஒரு பெண்ணோட ஒரு ஃபீமேலோட பாடியை வந்து ரோட்டில் தூக்கி வீசுகிறான். அங்கே வீசிட்டு யாரும் இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்லி அந்த நேர்வையில் எதுவுமே இப்போ யாரும் பார்க்காதுன்னா காரில் போய் தூக்கி வீசுகிறான். அப்படி அந்த ஏரியாவிலேருந்து ஒரு வாரம் கழித்து ரொம்பவுமே ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி இங்கே யாரோ ஒரு பெண்ணோட உடல் கிடக்கு அப்படின்னு வந்து அந்த நியர்பையில் இருக்கவங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து இது ஒரு பாடி தான், ஒரு மனுஷனோட பாடி தான், ஆனால் எதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கை காலெலாம் சங்கிலியால் கட்டின மாதிரி இருக்காங்க. ஸோ கை காலெலாம் கட்டின மாதிரியும் ஃபேஸ் வந்து கவர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கான் அப்படின்னா அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த பையன் வந்து காரில் தூக்கி போடும்போது இந்த பையனை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க எதுவும் தெரியாதுன்னு நினச்சி போயிட்டு அப்படின்னா அந்த பையனை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவனோட நம்பர் பிளேட்டை வச்சு அந்த கேமராவில் இருந்த நம்பர் பிளேட்டை வச்சு அந்த நம்பர் பிளேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அது வந்து ஒரு லேடி பேரில் இருக்குது. ஸோ அந்த லேடியோட நேமில் ஒரு நேமில் இருக்குது. இந்த பையன் வந்து தான் இந்த பையன் தான் அந்த காரை யூஸ் பண்ணுறான் போல். அவன் அந்த பேர் வந்து லேடி நேமில் இருக்குது, ஏதோ ஒரு லேடி நேமில் இந்த பையன் தான் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட போலீஸ் வந்து நெக்ஸ்ட்டு விசாரணை பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவன் வந்து அவன் அதை தான் சொல்கிறான், நான் இந்த மாதிரிலாம் சினாரியோ இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்டோரியை நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போலீஸில் அந்த மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணுறான் அந்தளோட டாப்பிக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல, ஒரு இந்தியாவில் இருக்கிற மக்கள் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே, இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே போர் நடக்குது, இல்லை எல்லா இடத்துலையுமே மனுஷங்க அழிக்கப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிற அளவு தான் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று நடந்ததுக்கப்புறம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாதிரி அந்த பெண் வந்து எப்போ அந்த சுவிட்சர்லாந்து வந்துச்சுன்னா 11th டேட் அப்போது இங்கே வந்திருக்காங்க. 11th டேட் அப்போது சமாதானம் பேசுகிற மாதிரி இந்த வந்து இவன் இந்த மாதிரி கொண்டுட்டான் அவங்கள. ஸோ கொண்டுட்டான், இந்த மாதிரி தான் கொண்டுட்டானா, இது ஒரு பெரிய க்ரைம் தான். இது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு லவ், நீ என் லவ்வை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி அது வந்து மர்டர் பண்ணிட்டான். ஸோ அது வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஃப்ரீயான சொசைட்டி எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு, இதனாலே நிறையா வீட்டில் பெண்கள் எல்லாமே எங்கேயுமே அனுப்புறதில்ல, எங்கேயுமே தைரியமாக போக முடியறதில்ல, வேலைக்கு அவங்களே நிறையா குவாலிஃபைடாக இருந்தாலும் எங்கேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதுவே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ஒரு பெண்ணோ இல்லை பெண் வீட்டில் இருக்கவங்க எப்படி தைரியமாக அனுப்புவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரி ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது எப்படி அவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு பெண்ணுன்ற ஒரு இதை வந்து அசப்ட் பண்ணலை அப்படின்னா இவங்க வந்து கொள்ற அளவுக்கு இவங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியலை. ஸோ இதுதான் எப்போ மாறப்போகுதுன்றத பார்ப்போம் நம்மளும். ஸோ ஜெய்ஹிந்த்.